படத்தோட இயக்குனர் காதலில் வந்தேன் அப்படிங்கிற ஒரு மெகா கிட்ட கொடுத்தவர். அதில் நாக்கமுக அப்படிங்கிறது தமிழகத்தையே புரட்டி போட்ட ஒரு பாடல். அதே மாதிரி இதுலேயும் பாடல்கள் இருக்கணும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அது போக விஷால் சாரோட கம்பெனி தான் இதில் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். போக இன்னொரு படத்தோட பூஜையும் இங்கே நடக்குது, வேலையில்லா விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படமும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த படக்குழுவனுக்கு என்னோட வாழ்த்துக்கள், இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. வேலையில்லா விவசாயி அதோட ஹீரோயின் நான் தான். ஸோ இன் சாரோட முன்னாடி படத்தில் சாங் நாக்குமுக்கோ அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த சாங்கும் பெரிய ஹிட் ஆகிடும். அதை விட விஷால் சாரோட மியூசிக் கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக சூப்பர் ஹிட் ஆகிடும். ஸோ அண்ட் ஐம் ஸோ லக்கி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் பிரஷாந்த் சார் ஹீஸ் அ குட் பர்சன் அண்ட் மல்டி டேலண்டட் பர்சன். சாரோட ஆட் பண்ணுறதுக்கு பெரிய லக் கிடச்சிருக்கு. ஸோ ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம் டூ. அனு சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பழகி போச்சு. ஆக்சுவலாக ஒரு படத்துலேயே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் அவரோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஒரு சென்சிபிலிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் ஐம் கொஞ்சம் யூஸ் டு ஹிஸ் சென்சிபிலிட்டிஸ் நினைக்கிறேன். அண்ட் சௌந்தர்யா மேம் வந்து ஷீ இஸ் வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். அவங்க வந்து பயங்கர பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு செம்ம டேலண்டட் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் பிரசன்னா வந்து ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் கட்ஸ் ரைட் ஃப்ரம் மாரி. ஸோ வந்து பவர் பாண்டியில் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக டிஸ்கஷனில் வந்து நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். அண்ட் எஸ்பெஷலி கமிங் டு ஏபி டூ, இட்ஸ் அ மச் பிகர் ஃபிலிம். நான் இவ்வளோ பெரிய படம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு எனக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். வாட் இட் மீன்ஸ் டு பீன் அ பிக் ஃபிலிம், ஹவு டு டூ அ பிக் ஃபிலிம், ஹவு டு என்விஷன் பிக் சவுண்ட் அப்படின்ட்டுலாம். ஸோ ஐ திங்க் ஐவ் டன் எவ்ரி திங் டு த பெஸ்ட் ஆஃப் மை அபிலிட்டிஸ். இவங்களுக்கு நான் வந்து மாசா மியூசிக்லாம் பண்ணியிருக்கேன், அது வந்து அதுக்கு நான் இவங்க ரெண்டு பேரை தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து என்னோடய மியூசிக் வந்து கஜோல் மேம் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் யா ஸோ அண்ட் சமுத்திரகனி சார் வந்து எனக்கு ஒரு தனுஷ் சாருக்கு அப்பா படத்திலான எனக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி. ஸோ ஐ லேர்ன் த லாட் ஃப்ரம் ஹிம், ரொம்ப உயர்ந்த மனிதர். ஸோ டு பி இன் த கம்பெனி ஆஃப் சச் கிரேட் பீப்புள் ஹம்பிள்ஸ் மீ அண்ட் ட்ரைவ்ஸ் மீ டு லேர்ன் மோர் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏபி என் வாழ்க்கையவே மாற்றின ஒரு திரைப்படம். திரும்ப கூப்பிட்டா அண்ணா இந்த மாதிரி பார்ட் டூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே பார்ட் 10 வரைக்கும் பண்ணுவோம், எடுத்துகிட்டே இருப்போம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டது தான். ரொம்ப ஒரு நல்ல பயணம். என் சகோதரி சௌந்தர்யா அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க, எல்லா ஆர்டிஸ்டையுமே அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒர்க் நடக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் நடக்காத மாதிரியே இருக்கும், ஆனால் எடுத்துகிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது. ஷான் நான் ரொம்ப ரசித்த பலமுறை ஒரு பாடல்களை கேட்டு என் படத்துக்கு மியூசிக் பண்ணிங்களான்னு கேட்டேன். சார் இல்லை சார், ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன், அடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ரசித்த ஒரு இசையமைப்பாளர், அவரோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிரசன்னா அன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ கஜல் மேம், அவங்களோட ஒரே ஒரு ஷாட்டு தான் என்னை சேர்த்து வச்சுருந்தாங்க. அருமையான தயாரிப்பு நிறுவனம் சகோதரர்களோடு இணைவது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். நீங்கள் சொன்ன மாதிரி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ லைவ் பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் மோஷன் கேப்சர் ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் வந்து இந்தியாவில் இன்னும் இட்ஸ் வெரி நியூ. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஐபி ஒன்ன்ற ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படத்தோட பார்ட் டூ என்னை நம்பி எனக்கு கொடுத்த தனுஷ் சார் தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ஆக்குன ப்ரொடியூசர்ஸ் தானு அங்கிள் பரந்தாமன் சார், எனக்கு ஃபேமிலி மாதிரி அவங்க. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுள் அண்ட் அவ்வளோ ஃப்ரீடம் எனக்கு டைரக்டராக கொடுத்து என்கரேஜ் பண்ணி இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ ரிச்சாக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ். அண்ட் எனக்கு வந்து அமேசிங் டெக்னிக்கல் க்ரூ எனக்கு அமைஞ்சது. என்னோட கேமராமேன், என்னோட ஆர்ட் டைரக்டர் அரவிந்த் அண்ட் சதீஷ் இங்கே இருக்காங்க. பிரசன்னா இஸ் அன் அமேசிங் எடிட்டர் அண்ட் ஷான்ஸ் அ ஜீனியஸ், ஐ டோன்ட் ஹவ் டு சே எனி திங் மோர். ஸோ இவ்வளோ நல்ல டீம் அண்ட் ஆல் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஐ குட் நாட் ஹவ் புல் திஸ் ஆஃப். ஸோ தேங்க்யூ. அண்ட் மேடம் வெல்கம் பேக் டு தமிழ் ஆஃப்டர் 20 இயர்ஸ். We love you, we missed you, and we want to see more of you.
மேடம் எனர்ஜி எப்படின்னா மேடம் ஃப்ளோரில் வந்தாங்களே தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டாங்க உள்ள அப்படின்னு அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் எனர்ஜி. அண்ட் ஐ ரிமெம்பர் கடைசி நாள் ஷூட்க்கு அப்புறம் தனுஷ் சாரும் நானும் ரொம்ப அப்செட் ஆனோம், மேடம் முடிஞ்சிருச்சு இன்னொரு சீன் வேணால் ஆட் பண்ணி எடுக்கலாமா அப்படிலாம் பேசணும். ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் தனுஷ் சார், தேங்க்யூ. இரண்டாம் பாகம் முதல் பாகம் வந்து எல்லாமே ஒரு முடிவு இருக்கிறதுனால இரண்டாம் பாகம் எழுதுவது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டான ஒரு ஒரு விஷயம் ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போது. சரியாக கொடி படத்தோட படப்பிடிப்பில் இருந்தப்போ அதற்கான ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சிது, அதுதான் இப்போ விஐபி டூவாக உங்கள் முன்னாடி இருக்குது. நாங்கள் தானு சார், பரந்தாமன் சார், சௌந்தர்யா நாங்கள்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற, என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு எங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போது ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ண எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் விஐபி டூ பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல என்னுடைய தயாரிப்பாளர் தானு சாருக்கும் பரந்தாமன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக வளர்ந்துருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. படம் ஒரு ரஃப்பான ஒரு எடிட் பார்த்துட்டு சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு நான் தானு சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது தானு சார் சொன்னாங்க, நீ படம் பார்த்துட்டு சொல்கிற நான் கதையை கேட்டே சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட்ஸ் வை ஹி இஸ் ஹூ ஹி இஸ். ஸோ தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ பரந்தாமன் சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். கஜோல் மேடம் 20 வருஷம் கழித்து விஐபி மூலமாக தமிழ் சினிமாவுக்கு திரும்பி வராங்கங்கிறது எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அவங்க பெரிய லெஜெண்ட். நான் எனக்கு தெரிஞ்சு நான் 10th ப்ளஸ் 1 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் திரையில் அவங்கள பார்த்து ஷானை போலவே நானும் அப்படியே பேன்னு பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகை. அப்படி ஒரு ஒரு திறமையான ஒரு நடிகை. அண்ட் அந்த வெண்ணிலவே பாட்டெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித். இட் வாஸ் அ வெரி சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு ஒரு திறமையான நடிகையோட வந்து நீங்கள் திரையில் கேமரா முன்னாடி நடிக்கும் பொழுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஸ்டெப் மேலே என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் வசுந்தராவா என்னால் அவங்கள தவிர வேறு யாரையுமே இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. விஐபி டூவோட நிற்காமல் 3, 4 போகும். 3 கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 4 தெரில. 3 எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் 4 இவங்களை வச்சுக்கலாமா இல்லை கொண்டுடலாமான்னு முடிவு பண்ணோம். ஸோ இது இப்போதைக்கு. அண்ட் எடிட்டர் பிரசன்னா இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர்ஸில் வந்து எடிட்டர் பிரசன்னா ஒருத்தர். அண்ட் எடிட்டர் பிரசன்னா பற்றி நான் பவர் பாண்டியிலேயே நிறையா பேசியிருக்கேன். ஸோ அதனால் நான் வளவில் நிறையா சொல்ல விரும்பலை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு தேங்க் யூ பிரசன்னா ஃபார் யுவர் கட்ஸ் அண்ட் ஃபார் சச் அமேசிங் ட்ரெய்லர்ஸ் தட் யூ பீன் கிவிங் மீ கண்டினியூஸ்லி. மாரி ட்ரெய்லர் கட் பண்ணது இவர் தான், பவர் பாண்டி ட்ரெய்லர் கட் பண்ணது இவர் தான், இப்போ விஐபி 2 ட்ரெய்லர் கட் பண்ணது இவர் தான், இல்லை படமும் அவர் தான் பண்ணார். பட் இந்த ட்ரெய்லர்லாம் ரொம்ப பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ படமும் ரொம்ப, இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கஜோல் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க தி எடிட் இஸ் சூப்பர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் சச் ஃபைன் கட்ஸ். இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல், அப்சல்யூட்லி அமேசிங் ஜேர்னி, அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் தமிழ் ஆஃப்டர் சோ லாங். அண்ட் ஐ திங்க் தட் ஐ ஹவ் ஹேட் அ கிரேட் டைம், மேட் சம் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், பீன் ட்ரீட்டட் வெரி கைண்ட்லி அண்ட் வார்ம்லி பை எவ்ரிபடி ஓவர் ஹியர் ஆன் தி ஸ்டேஜ். சௌந்தர்யா அண்ட் தனுஷ் மோஸ் எஸ்பெஷலி ஃபார் just taking the time and the trouble to help me and make me look good on screen. Mr. Dhanu sir for being so so very kind and so so very accommodating in running me back to Bombay and between Bombay and Chennai so many times over. And what can I say, I've had an amazing experience and I will keep coming back. Thank you. படத்தில் வந்து எண்டு டைட்டில்ஸில் ஒவ்வொரு டெக்னீஷியன் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய பேரும் வந்து எண்ட் டைட்டிலில் க்ரெடிட்டில் போகும்போது அவங்களுடைய அம்மா பேர் வந்து முன்னாடி போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, அதனால் வந்து முடிஞ்ச உடனே எல்லோரும் கைத்தட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டே ஈவினிங் ஷோ இங்கே
சென்னையில் பார்த்தேன் தெலுங்கு படம். அப்போ அன்றைக்கி வந்து நிறைய க்ரௌடில் வந்து எண்ட் டைட்டில்ஸில் எல்லாம் கிரெடிட் கார்டில் இவ்வளோ கிளாப்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்போ படத்தினுடைய சக்ஸஸ் தான் அதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் சொன்னாங்க, அது மட்டும் இல்லை சார், ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய ஒவ்வொரு டெக்னீஷியன் பேருக்கு முன்னாடி அவங்க அம்மா பேரை போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு கிரெடிட் கொடுத்துருந்தார் ஒரு தாய்மைக்கு. ஸோ அந்த தாய் அந்த ஒவ்வொருடைய மதருடைய அந்த சென்டிமெண்ட்டு தான் அவரை வந்து இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வந்துச்சு. ஸோ வாழ்க வளர்க கிரிஷ் அவர்கள். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ டூ. இன்றைக்கு இன்றைய விழா நாயகன் சரி, அடுத்தது இந்த இன்றைய விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் சிரந்தன் பட். அன்றைக்கி நான் அந்த டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது அவர் பேரை சொன்னாங்க, பட் நான் அவரை பார்த்ததில்லை. பட் இந்த ஆடியோ லான்ச்சுக்குள்ளே அவருடைய ஒரு ட்ராவல் பண்ணி முடிஞ்சிச்சு. ஏன்னா அடுத்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு. ஸோ அவரோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவரும் வந்து சென்னையில் வந்து படிச்சிருக்காரு ரெண்டு மூணு வருஷம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தமிழ் பேசுகிறாரு. அவரும் நம்ம ஊர் சந்தோஷ் நாராயணனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரின்னு சொல்லலாம். எப்படின்னா அவரும் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து தான் மியூசிக் டைரக்டர் ஆனார். இவரும் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து தான் மியூசிக் டைரக்டர் இருக்கார். சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தான் இங்கே சென்னைக்கு வந்து படிச்சுட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டில் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணுறாரு, கிறிஷோட படங்கள்லாம் பண்ணுறாரு, தெலுங்கு படம் பண்ணுறாரு. என்னுடைய படத்தையும் அவர் தான் அடுத்தது பண்ண போகிறாரு. தேங்க்யூ சிரந்தன் பட் ஃபார் தட். அடுத்தது பாலையா பாபு காரு. அதாவது அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவரோட ஒரு 10 minutes அவர் வீட்டில் போய் பேசிட்டு வந்தால் போதும், நம்ம உடம்பெல்லாம் என்னமோ பூஸ்ட் குடித்த மாதிரி ஆகிடும். டோட்டல் பாடியெல்லாம் என்னமோ பூஸ்ட் அதெல்லாம் ஒன்று. ஏன்னா அவர் சின்ன விஷயத்தை கூட தான் அவர் வந்து அப்படி எனர்ஜியாக தான் பேசுவார். அவரோட உட்காரும்போது நம்ம வந்து சாஃப்டாலாம் எதுவுமே கதை கூட சொல்ல முடியாது. லவ் சீனை கூட வந்து அப்படி தான் இன்ட்ரெஸ்டாக கேட்பார். எல்லாமே வந்து ஒரு பவர் இருக்கும் அவருக்கு, கண்ணில் அவர் ஃபேஸில். ஸோ அவரோட பழகும்போது தான் தெரியுது. பட் ஆனால் அட் த சேம் டைம் குழந்தை மனசும் இருக்கும் உள்ள அவர்களில். சின்ன சின்ன விஷயங்கள்ல அது தெரியும். இவங்க அப்பாவை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு வீரபாண்டிய கட்ட பொம்மன் கப்பலுடைய தமிழ் அப்படின்னா சிவாஜி சார் ஃபேஸ் நமக்கு வருதோ, அதே மாதிரி ஒரு கிருஷ்ண பரமாத்மா ஒரு ராமர் அப்படின்னாவே நமக்கு என்டிஆர். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் என்டிஆர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அதே என்டிஆர் காரனுடைய அதே அச்சு அவர், அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி கம்பீரம், அதே மாதிரி வீரம், அதே மாதிரி அன்பு, அதே மாதிரி பாசம், அதே மாதிரி நடை உடை பாவனை அத்தனையும். ஒரு கர்ணனில் கிருஷ்ணன் நம்ம மறக்க முடியாது, இல்லை பாதாளை பாரவை நம்ம மறக்க முடியாது. ஸோ அவருடைய மகன். ஆனால் பாலகிருஷ்ண சார் வந்து இங்கேருந்து நாங்கள் ஆந்திரா போகும்போது, ஐயோ பாலகிருஷ்ண சார்கிட்ட எப்படி பேச போகிறோம் அப்படின்னு பயந்துகிட்டே போவோம். பட் அவர் பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீயாக பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ லைட் ஹார்ட்டடாக இருக்கார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போய் கூப்பிட்ருந்தோம், நான் மட்டும்தான் தனியாக போய் கூப்பிட்டேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன டைம் சொன்னாரோ அந்த டைம் கரெக்டாக வந்தார். த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் இருந்தார். நைட்டு வரைக்கும் இருந்து நாங்கள்லாம் டயர்டாகிட்டோம், அவர் டயர்டாகவே இல்லை. அந்த எனர்ஜி வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட் வார்ம்த், தேங்க்யூ ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஷிப். வி ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் அண்ட் வி ஸோ தேங்க்ஃபுல். இந்த படம் சாரோட 100th படம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், 100th படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. வெறும் சில நடிகர்களுக்கு மட்டும்தான் 100th படம் பெரிய ஹிட்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. பெரிய ஹிட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூ ஸ்டோரி. கிறிஷ் எங்கேருந்து தான் கதை தேடி பிடிப்பாரோ தெரியாது. ஒரு ஆஃப்ரிக்காவில் வந்து இந்தியாவிலேருந்து போய் சண்டை போட்டுருந்தாங்க. அதுவும் வேர்ல்டு வார் 2ல நாசி அப்போஸ் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸ் பற்றி ஒரு கதை எழுதியிருந்தார். நம்ம ஊரில் வந்து 7th அறிவில் முருகதாஸ் சார் வந்து ஒரு போதி தர்மங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தார். இங்கேருந்து போன ஒரு
அரசனை வந்து சைனாவே கொண்டாடிட்டு இருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார். அந்த மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் வரைக்கும் போய் கிரீக் சோல்ஜர்ஸை சண்டை போட்ட ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருந்த ஒரு கிங், அந்த ஹிஸ்ட்ரியெலாம் நமக்கு வந்து தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம கொண்டு வந்து இந்த படத்தின் மூலமாக கொடுக்குறாரு. நம்மலாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு கதையாக ஹீரோயிசத்தோட காதலோட ஒரு போராட்டத்தோட ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. விஜுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எப்படி 79 எடுத்தீங்க? நாங்கள் காஷ்மீரான ஒரு படம் எடுத்தோம், எனக்கு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறனா என்ன கஷ்டம்னு தெரியும், அந்த ஹார்ஸ் ஓட்டுறதுனா என்ன கஷ்டம்னு தெரியும், அந்த காஸ்டியூம் போட்டால் திரும்ப கூட முடியாது, அதில் எங்கே லவ் சீன் பண்ணுறது, எங்கே சண்டை போடுறது, அதில் அப்படி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். அந்த பாலகிருஷ்ண சார் திரும்ப திரும்ப நிறைய தடவை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப ரிஸ்கியான ஷாட் பண்ணும்போதெல்லாம் பாலகிருஷ்ண சார் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் உதாரணமாக சொல்லுவாங்க, சார் அந்த ஷாட் சார் ரியலாக பண்ண ஷாட்டு, நீங்கள் வேணால் படத்தில் பாருங்கள், சிங்கிள் ஷாட் அது சாரே பண்ணியிருப்பாருன்னு. இதில் அந்த ஹார்ஸ் மேலே தூக்குற ஷாட்டு சிங்கிள் ஷாட் அவரே பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஷாட் நானும் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு தெரியும் அதில் உட்கார முடியுமா. அதாவது ஜார்ஜியாவில் போய் அவ்வளோ பெரிய குதிரையில் எப்படி இது பண்ணார்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸும் சொல்லுவாங்க, இன்றைக்கி வரைக்கும் பாலகிருஷ்ணன் சார் அதே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு, அதே ஸ்பீடில் ஆடிட்டுருக்காரு. எனக்கு டான்ஸ்னால் ஃபீவர் வரும் அவர் இந்த ஏஜ்லேயும். அமேசிங் சார், யுவர் கிரேட் இன்ஸ்பிரேஷன். சிமுருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து தன் பேஷனை நோக்கி ட்ராவல் பண்ணுறப்போ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறான், அதுதான் கோர் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ஈஸியாக ரிலேட் ஆகும் எல்லாத்துக்கும். ஃபுல்லாக ஒரு காமெடி கமர்ஷியலாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ யா, படத்தில் எடிட்டிங் வைஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின் படம் வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். ஸோ வந்து மியூசிக் வீடியோஸாக பண்ணி நிறையா இது இருக்கனால படமும் ஒரு மியூசிக்கல் வீடியோ மாதிரி அப்படி ஒரு எடிட்டில் போயிருக்கோம். ஸோ பாருங்கள், ஹோப் யூ கேஸ் லைக் இட். மீ சமுக் ஐம் ஆக்டிங் ஆஸ் அ செகண்ட் ஹீரோயின் இன் மை மூவி. யூ கேன் வாட்ச் சோ மெனி ரொமான்ஸ், காமெடி, ஸ்டோரி ஆஃப் ஸ்ட்ரகல், சக்ஸஸ், பட் ஒர்த் வாட்சிங். யூ கைஸ் ஆர் கோயிங் டு என்ஜாய் இட் கம்ப்ளீட்லி, அண்ட் ஸ்பெஷலி த மூவி சாங்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி அ ஹிட், டூ வாட்ச். இந்த படத்தில் ஹீரோயினோட அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாரும் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் மியூசிக் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அண்ட் என்னோட ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சுந்தர்சி சார்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு எனக்கு இந்த படத்தை நடிக்கிறதுக்காக ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீசையும் இருக்க படத்தில் ஹிப்ஹாப் ஆதியோட டெபியூ ஆயிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்க படம். ரொம்ப ஒரு காலேஜ் சப்ஜெக்ட், அழகான ஒரு காலேஜ் சப்ஜெக்ட். ராஷ்டி வினையர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஹிப்ஹாப் தமிழா. ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக ஒரு மியூசிக் டைரக்டராக இன்றைக்கி டைரக்டர் ஹீரோவாலாம் கை பிடிச்சி தூக்கி விட்டுருக்கீங்க. ஸோ அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் பீம்ஸ். நான் மியூசிக் பண்ணியிருக்கிற 8th ஃபிலிம் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண தமிழம் படம் இது. வினய் தாண்டி வந்த ஏஞ்சல் இன்னைக்கு ஆடியோ அண்ட் டீசர் லான்ச். இந்த படத்துக்கு 3 சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. என் பேர் நாகான்வேஷ். நான் இந்த வினய் தாண்டி வந்த ஏஞ்சலில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆக போகிறேன் தமிழில். இது ஒரு சோஷியோ ஃபேண்டசி மூவி, ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஹை குவாலிட்டி சிஜி ஒர்க்ஸ் இருக்குது இந்த மூவியில். 40 minutes மேலே சிஜி ஒர்க்ஸ் இருக்குது. அந்த சிஜி ஒர்க்ஸ் கூட ரொம்ப பட்ஜெட் கொடுத்து சிஜிக்கு ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல சிஜி கொடுத்துட்டு ஐ எம் ப்ரிட்டி ஷோர் யூ கைஸ் வில் லைக் த மூவி. ஏஞ்சல் சோஷியோ ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டெய்னர் அண்ட் இட்ஸ் பின் அ பிளாஸ்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் த பிரில்லியன்ட் க்ரூ அண்ட் ஆல்சோ பிகாஸ் அ ஜான்ரா லைக் திஸ் ஹேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு டூ அண்ட் த கேரக்டர் தட் ஐ காட் டு பிளே இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆன் இட்.